குடும்பத்தில் கஷ்டம் தரும் கந்தரிஷ்டியை போக்குவதற்காக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு 5 பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பக்கத்தில் குங்குமம் மறுபக்கத்தில் மஞ்சளும் தடவி தலைவாசலில் இரு பக்கமும் வைக்கலாம். இது சூப்பரான உங்களுக்கு பலனை கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்தரிஷ்டிகள், கெட்ட சக்திகள் இது எல்லாமே வெளியேறிடும். வீட்டுக்குள்ளே வருவதற்கும் இது ஒரு கேட்டு போல் வேலை செய்யும். பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பறையில் வைக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மஞ்சளில் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டோட வாசலில் தொங்க விடலாம். வாரம் இருமுறை சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்டலாம். கந்தரிஷ்டி கணபதி படத்தை வாசலில் வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அடிக்கடிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டுருக்கு, பிரச்சனை வந்துட்டுருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு, தொழில் முன்னேற்றம் இல்லை, கந்தரிஷ்டி கோளாறு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.